ஆய்விக ஸ்டாலினுடைய அக்பராஜா பேசுகிறேன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கிடைக்கிறது ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் நான் எவ்விதத்தில் செலவழிக்கிறோம் என்பதை பொறுத்து ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி அமைகிறது என்று அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் எதை வேண்டுமானாலும் சேமித்து வைக்கலாம் நேரத்தை காணத்தை சேமித்து வைக்க இயலாதா டைம் இஸ் கோல் அந்த நேரத்தை எப்படி நாம் விரியமாக்காமல் பயன்படுத்தலாம் என்பதை பற்றிய ஒரு சிறையை நிகழ்ச்சி பார்க்கலாமா பார்க்கலாமா காலையில் எழுந்ததும் ஒவ்வொருவருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கிறது அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து ஒருவரின் வெற்றி வாய்ப்பு முடிவு செய்யப்படுகிறது அல்லவா நேரம் இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய தேவை எல்லோருக்குமே இது அவசிய தேவை நேரம் ஒரு பெரிய வளம் ஆனால் பணத்தைப் போல மற்ற பொருள்களைப் போல நேரத்தை சேமித்து வைக்க முடியாது நேரத்தை கையாள முடியாத நாம் நேரமின்மையை பற்றி புலம்புவதை நாள்தோறும் நடவடிக்கையாக கொண்டிருக்கிறோம் நமக்கு நெருக்கமான நபர்கள் பேசுவதை கூட நம்மால் செவி சாய்த்து கேட்க முடியாமல் போகிறது கிடைக்கின்ற காலத்தை வீண் பொழுதுபோக்குகளில் செலவழிப்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெற இயலாது நேரம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே செல்வம் அந்த செல்வத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற உரிமை உங்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது உங்களுடைய அந்த செல்வத்தை மற்றவர்கள் தங்களது நலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்து ஏமாந்து விடாதீர்கள் என்கிறார் அமெரிக்க எழுத்தர் கால் சான்பர்க் உங்கள் நேரம் உங்களுக்காகவே அதை அடுத்தவருக்காக இழக்காதீர்கள் உங்கள் நேரத்தை உங்கள் இலக்குகளை அடையும் முயற்சிக்காக செலவிடுங்கள் இதையும் நாளை செய்வோம் என்று தள்ளிப்போட போட வேண்டாம் டுடே இஸ் அ டே டுமாரோ இஸ் அ ட்ரீம் நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் நல்லதல்ல தற்போது இருக்கின்ற காலம் மட்டுமே உங்களுக்கு உரியது மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்துங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடுங்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் செயல்களில் மனநிறைவு இருக்கும் காலவிரயத்தை தடுக்கலாம் ஆம் நண்பர்களே மாணவர்களே கால நேரத்தை பணிக்கு ஏற்றவாறு ஒதுக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் இதனால் சரியான நேரத்தில் பணிகள் முடிந்து நமது வேலைப்படு மீதமாகும் அதோடு மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மறுநாள் வேலைக்கு முதல் நாளே திட்டமிடுவோம் நாம் எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் நாம் எதிர்பாராத வேறு வேலைகள் வரலாம் அதற்கும் நேரம் ஒதுக்க வேண்டும் அதை செய்யும் நேரத்தில் நீங்கள் நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த ஒரு சில வேலைகள் தாமதமாகலாம் அவைகளை செய்ய நேரம் ஒதுக்க வேண்டும் முதலில் கடினம் என்று தோன்றினாலும் சிறிது கட்டுப்பாட்டுடன் முயற்சித்தால் நேர மேலாண்மையை எளிதாக செய்யலாம் ஒரு செயலையும் செய்ய ஒரு முறை இருமுறை ஆலோசித்து முடிவெடுங்கள் தற்போது டைம் இஸ் கோல்டு என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை அல்லவா காலம் பொன்போன்றது சென்ற காலம் என்றைக்கும் நமக்கு கிடைக்காது ஆகவே நேர மேலாண்மையை நாம் கணக்கில் கொண்டு நேரத்தை விரயமாக்காமல் ஒவ்வொருவரும் தன்னுடைய பணிகளை அன்றுள்ள பணிகளை அன்றே செய்து மன நிறைவுடன் அடுத்த நாளை எதிர்கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அக்பராஜா Bye you guys.